ஹலோ. இப்போ நேற்று மங்களூர் ஜங்ஷன்லேருந்து வெளியில் வந்தோன்னு சொல்லிட்டு இருந்தேன். அட்வென்ச்சர்ஸ் ரைடர்ஸ்லேருந்து நம்மளோட இந்த ட்ரிப்பில் வந்து ஒருத்தங்க இணையிறாங்கன்னு சொல்லியிருந்தேன், ட்ரை பண்ணேன். அவங்க நேற்று வந்து மங்களூரில் நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம். அங்கேருந்து நாங்கள் இப்போ வந்து மட்காவுன் இங்கே வந்து மார்னிங் ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து கிளம்பி வாஸ்கோடகாமா டவுனுக்கு போக போகிறோம். அங்கே இன்றைக்கி என்டையர் டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து மட்காவுன்கே வந்து வந்துடுவோம். ஸோ இப்போ கொஞ்சம் அப்படியே வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ கோவா வரும்பொழுதே வந்து பிளான் பண்ணும்போது ஆரம்பித்த அந்த டைம்லேயே வந்து இங்கே வந்து ஐஆர்சிடிசியில் ஒரு மேல் டார்மெட்ரி வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது வந்து எனக்கு அடிஷ்னலாக தேவைப்படுது, அதனால் இங்கே வந்து ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய பெட் இருக்குது, வேறு ஏதாவது ரூம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் இங்கே நைட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணணும். காலையில் இந்த ஸ்டேஷனுக்கு வந்தபொழுது வானம் அப்படியே செக்கச்சவேர்னு அப்படியே கலர் வந்து பறந்துருந்தது, அப்படியே விரிஞ்சிருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வழக்கமாக இந்த மாதிரி நம்ம ஊர்லேயுமே வந்து வானம் சம்டைம்ஸ் அந்த மாதிரி வரும். அதெல்லாம் நம்ம நிறைய நோட்டீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் கூட போகுது. பட் ஆனால் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி வரும்பொழுது இதெல்லாம் பார்க்கும்போது பார்க்குற ஒவ்வொரு விஷயமே வந்து கண்ணுக்கு வந்து அது அழகாக தெரியுது. ஸோ மட்காவுன் ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கும்பொழுதே வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருந்தது. காலையில் பார்க்கும்பொழுது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு இருந்துட்டு ஒரு ஏர்போர்ட் லாஞ்ச் ஆர் ஏர்போர்ட் ஏரியா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த டெர்மினல் ஃபீலுக்கு வந்து காலையில் அப்படி கொடுத்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ அதெல்லாம் பாருங்கள். டெஃபினெட்லி வி ஆல் லவ் கோவா. ஸோ இந்த கோவா பிரயாணம் எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு ஒரு எக்ஸிகூட்டிவ் லான்ச் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல சோஃபாலாம் போட்டிருக்காங்க, ரெக்லைனிங் சோஃபா இதெல்லாம் போட்டு வச்சு. அதே மாதிரி அங்கே வந்து ஸ்லீப்பிங் பாட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்லீப்பிங் பாடுக்கு வந்து ஆன்லைன் புக்கிங் இல்லை, வந்து இன் பர்சன் வந்து புக் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் வந்து எப்படியும் இங்கே நைட்டு தான் வரப்போகிறோம், நீங்கள் நைட்டு வாங்க அவைலபிள் இருந்துச்சுன்னா தரோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து அந்த ஸ்லீப்பிங் பாடை போய் பார்த்துக்கிட்டோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம். ஸோ இன்கேஸ் ரெக்வயர்ட் நைட்டு நம்ம இங்கே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் மட்காவுன் இங்கேருந்து வாஸ்கோடகாமாக்கு போகணும். வாஸ்கோடகாமாக்கு வந்து டெல்லியிலேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கிற ட்ரெயின் வந்து ஒரு 1.5 hours வந்து டிலேயில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் சரி வெளியில் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஏதாவது சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். பட் இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக போய் பார்க்குற மாதிரி தான் இடங்கள் இருக்குது. ஸோ ஒரு ப்ரெட் ஆம்லெட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போனோம். பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடையை அப்போ தான் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு, நைட்டு ஃபுல்லாக கடை போட்டிருப்பார் போல இருக்குது. ஸோ கடையை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் வந்தால் இந்த பார்க்கிங் லாட்டே வந்து காலையில் ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. அந்த சைடு வந்து சன் ரைஸ் ஆகிட்டுருக்கு பின்னாடி, அண்டு கீழே அங்கங்கே புல்லுலாம் முளைச்சிருக்கா. ஸோ பார்க்கும்பொழுது இந்த ஏரியாவே வந்து நல்லா இருந்துச்சு. சரி இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அப்படியே வாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நேற்று வந்து மங்களூர் ஜங்ஷனில் நிற்கும் பொழுது ஒரு புதிய ஊரில் ஒரு பெரிய சிட்டியில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ஏன்னா அங்கே ஸ்டேஷனும் வந்து ஆள் நடமாட்டம், வெஹிக்கிள்ஸ், கடைகள் அந்த மாதிரி எல்லாமே வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்க்கும்பொழுது இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடியே அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மலை இருக்குது, மலை மவுண்டன், அதுக்கு மேலே வந்து கட்டடங்கள் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அண்ட் ஸ்டேஷனும் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது மட்காவுன். மேபி மட்காவுனுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஒரு இடம். ஸோ பார்க்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து வாஸ்கோடகாமா.
ஸோ கூட இந்த தடவை ட்ரிப்பில் வந்து ராயப்பண்ணை வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாரி, அதாவது ஒருத்தங்க வராங்கன்னு சொல்லியிருந்தேன், அவங்க யாருன்னு நான் சொல்லலை. அண்ணன் பேர் வந்து ராயப்பன், காலையிலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் சொல்லியிருப்பேன். ஸோ அண்ணன்கிட்ட வந்து ஆக்சுவலாக கேட்கணும், நான் யூஸ்வலாக சோலோவாக ட்ரிப் போவேன், திடீர்னு வந்து லாஸ்ட் மினிட்ல தான் வந்து சொன்னாங்க நானும் வரேன்னு சொல்லி. ஆனால் எப்படி நான் இந்த ட்ரிப்பு நீங்கள் இதாச்சு? நல்லா என்ஜாய் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி போய் பழக்கம் கிடையாது, நேராக ட்ரெயினில் போய் விளையாட போயிட்டு வர்றது தான் எனக்கு இருந்தது. இப்போ தான் சுற்றி பார்க்கணுமே கரெக்டாக இப்போ வந்திருக்கேன் நாத்தன் பக்கம். ஆனால் திலீபனோட வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ரெண்டு நாள் இப்போ வந்து ஒரு நாள் ஆகுது, ஒரு நாள் நல்லா நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, சரி அம்மா தொடர்ந்து பேசுவானே. ஓகே, ஸோ எப்படி கார் டாக்ஸி, ஆட்டோ டாக்ஸி இதுக்கெல்லாம் வந்து எப்படி ஒரு கலர் கோடிங் இருக்குமோ, அதே மாதிரி இங்கே கோவாவில் பைக் டாக்ஸி இருக்குது, அதை தான் நீங்கள் பின்னாடி பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் அதுக்குமே வந்து எப்படி ஆட்டோக்கு அந்த பிளாக் அண்ட் எல்லோ கலர் கோடிங் வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி பைக்லேயும் வச்சுருக்காங்க பாருங்கள். மத்துவா ஸ்டேஷனில் அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். வெளில போயிட்டு சுற்றிலாம் பார்த்துட்டு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து உட்காந்து பிரெட் ஆம்லெட்டும் ஒரு காஃபி லைட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் கதைகள்லாம் அப்படியே பேசிட்டு உட்காந்துருக்கோம். இது ஒரு கொஞ்ச நேரத்தில் வாஸ்கோட காமா போகக்கூடிய அந்த ட்ரெயின் வந்துடும். ஸோ ஏறிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஒரு வழியாக நாங்கள் வந்து கோவா எக்ஸ்பிரஸ்ஸை வந்துருச்சு, மத்துவாவில் ட்ரெயின் ஏறிட்டோம். ஸோ என்னுடைய டிக்கெட் வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம்டாக இருந்துச்சு. நான் என் கூட வந்த ஃப்ரெண்டு அவங்களுக்கு வந்து டிக்கெட் லாஸ்ட் மினிட்ல போட்டதுனால வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து என்ன பண்ணோன்னா டிடி ஆட்டோ போய் கன்ஃபார்ம் பண்ணோம். அப்போ தான் சொன்னார் அது வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ரெண்டுமே ஆக்சுவலாக ஒரே கோச்சில் கிடச்சிருச்சு. ஸோ இப்போது அடுத்து ஜர்னி டு வாஸ்கோ டகாமா.